இந்த போதனை மூலம் சாத்தானை முட்டாளாக்கலாம். ஆமென். ஒன்று பேதுரு அதிகாரம் 1:15 பார்ப்போம். 1 பேதுரு 1:15 தேவனே, உங்கள் வார்த்தையை நேசிக்கிறோம். பேதுரு 1:15 உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள் என்று உள்ளது. நாம் அனைவருமே பரிசுத்தமான வாழ்வை வாழ வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. பரிசுத்த வாழ்வு, ஆம். ஒரு காரியத்தை செய்யக்கூடிய தகுதி நம்மிடம் இல்லை என்றால் தேவன் அதை நம்மிடம் ஒப்படைக்க மாட்டார் என்பதை நான் கூறியிருக்கிறேன். நம்மை சரியாக நடந்து கொள்ளும்படி செய்யவில்லை என்றால் தேவன் அதை நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பதும் இல்லை. நாம் மறுபடி பிறக்கும்போது ஆண்டவரின் வித்தான இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியின் மூலமாக நமக்குள் வாசம் செய்ய வருவார். அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவருடைய கிரியைகளால் நிரப்பப்படுவோம். அப்போது நன்மைகளுக்கான வித்து, அன்பிற்கான வித்து, பரிசுத்தத்திற்கான வித்து நமக்குள்ளும் வரும். இப்போது அவற்றை நாம் வளரச் செய்ய வேண்டும். இதில் சுவாரஸ்யம் என்னவென்றால், ஏற்கனவே நாம் பார்த்த அவ்வித்துகளை வார்த்தையினும் ஜீவி ஊற்றை கொண்டு நாம் வளர்க்க வேண்டும் என்கிறது வேதம். கொடிகளை தள்ளி வைத்தால்தான் இவ்வித்துகளை வளர்க்க முடியும். எல்லாவற்றிலும் நாம் முன்னேறியாக வேண்டும். தேவனின் பார்வையில் நாம் முழுமையானவர்களாக உள்ளோம். ஏனென்றால் கிறிஸ்துவிற்குள்ளாக நம்மை முழுமையடைய செய்கின்றார். ஆனால் நாம் தான் எப்போதும் விலகி விலகி போகின்றோம். பவுல் அப்போஸ்தலர், நான் முழுமையை தேடி போகின்றேன், எப்போதுமே தீமையை எல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு முழுமையை நோக்கி முன்னேறி செல்கிறேன் என்றார். நீங்கள் முழுமை பெற்றுவிட்டீர்களா என்று கேட்க மாட்டேன். நாம் யாருமே முழுமை பெறவில்லை. ஆனால் ஒன்றை உங்களிடம் கேட்கட்டுமா? ஒருவேளை நீங்கள் ஆசைப்படுவீர்களானால் உங்கள் முழு இருதயத்தோடும், உங்கள் முழு எண்ணத்தோடும், முழு உள்ளத்தோடும், முழு பலத்தோடும் முயற்சித்தால் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற முயல்கின்றீர்கள் என்றுதானே அர்த்தமாகும். தேவன் நமக்காக இதை செய்ய வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு அந்த வழியிலேயே செல்வது சரியல்ல என்றுதான் நினைக்கின்றேன். நாம் எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் எண்ணுகிறாரோ அந்த பாதையில் தான் நாம் செல்ல வேண்டும். முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேட வேண்டும். பிறகு அவருடைய நேர்மையை நாடினால் எல்லா நன்மைகளுமே தானாகவே நம்மை தேடி வரும். எல்லோரையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய ஆரம்ப கால பாடம் அல்ல பரிசுத்தம். இப்படியே நாம் பரிசுத்தத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கையில் இப்படியும் நினைப்புகள் வரலாம். அதாவது, ஆம், பரிசுத்தமான வாழ்க்கையை நான் வாழ நேர்ந்தால் என்னால் சந்தோஷமாக, அதாவது ஜாலியாக வாழவே முடியாது. நான் இதையும் அதையும் மறந்துவிட வேண்டியதுதான். எதையுமே செய்ய முடியாது. ஆனால் கவனியுங்கள், இவையெல்லாம் சாத்தான் கூறும் பொய்யாகும். ஏனென்றால் பரிசுத்தமான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கும் அதே சமயம் உங்களால் சந்தோஷமாகவும் வாழ முடியும். எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்கின்றது. திருடன் எல்லாவற்றையும் திருடிவிட்டு கொலை செய்து அழித்துவிட வந்தான். ஆனால் நானும் நீங்கள் எல்லாவற்றையும் பெற்று சந்தோஷமாக வாழ வேண்டி வந்துள்ளேன். என்னிடம் உள்ளவை யாவுமே நிரம்பி வழிகின்றது என்று கிறிஸ்து கூறியுள்ளார். பரிசுத்தமான வாழ்வை வாழ வேண்டுமென்றால் எப்போதும் ஜெபித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பதில்லை. பரிசுத்தமான வாழ்வை வாழ வேண்டுமானால் எப்போதும் வேறு எதையை பற்றியும் பேசாமல் வேதத்தை பற்றி மட்டுமே பேசிக் கொண்டிருக்க வேண்டும் என்பதல்ல. நாம் அனைவருமே இவ்வுலகில் உள்ளோம். அதோடு இங்கிருக்கும் வரை யாருக்குமே பயனற்றதொரு வாழ்வை வாழ நாம் இஷ்டப்படுவதில்லை. நாமும் உலகத்தில் இருந்தாக வேண்டும். மாறாக உலகத்திற்காக இருக்கக்கூடாது. அநேக கிறிஸ்தவர்கள் உலகை சார்ந்து வாழாமல் பிறருக்காக வாழ்வது போல நடிக்கிறார்கள். சொல்ல போனால் ஏதோ காலையில் கண் விழித்ததும் அப்படியே மகிமையின் மேகத்தில் ஏறி துதிகளை பாடிக்கொண்டு அப்படியே தமக்கு சொந்தமான ஆவிக்குரிய காரியங்களை தங்களுடனேயே வைத்துக் கொண்டு மிதப்பதாகவும் எண்ணுகிறார்கள். ஆனால் இதையே சற்று உற்று நோக்கினால் அதற்கான தகுதி இவர்களிடம் இருப்பதில்லை. ஒரு நல்ல உதாரணமாக நான் கருதும் ஒரு கதையை உங்களிடம் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். உலகில் இருக்க வேண்டும், ஆனால் உலகத்திற்காக இருக்க வேண்டியது இல்லை. இதை நாம் ஒரு நீர்மூழ்கி கப்பலின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். இந்த கப்பல் தண்ணீரில் இருக்கும், ஆனால் தண்ணீராக இருக்காது. ஒருவேளை நீருக்கு வெளியில், அதாவது தரையில் இருந்தால் அதனால் எந்த பயனும் இல்லை. தன்னுடைய பொறுப்பை நிறைவாக்க முடியாது. சொல்லப்போனால் எப்போதும் நாம் ஆலயத்திலேயே இருந்தால் மற்ற வேலைகளை வெற்றிகரமாக செய்ய முடியாது. மற்றவற்றிலும் கவனம் செலுத்தியாக வேண்டும். எந்த வேலையும் செய்யாமல் எனக்கு தெரிந்த மற்ற 2 அல்லது 3 கிறிஸ்தவ நண்பர்களோடு சேர்ந்து ஆலயத்திற்கு செல்வதும் ஜெபிப்பதும் வேதத்தை வாசித்துக் கொண்டு அதன் குறிப்புகளை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொண்டிருந்தால் மற்ற வேலைகளை வெற்றிகரமாக செய்து முடிக்க இயலாது. இது எனக்கு நிறைவே தரலாம், ஆனால் மற்றவர்களுக்கு என்னால் எந்த பயனும் இல்லாமல் போய்விடும். நாம் அனைவருமே நம் வாழ்வில் தனித்தனியாக வாழ வேண்டும் என்று தேவன் கூறியதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர் அல்லாதவரை ஒதுக்கியாக வேண்டும் என்ற பொருள் அல்ல. வேசிகளோடும் வரி வசூலிப்பவர்களோடும்
பாவிகளோடும் கூட ஒரே பந்தியில் அமர்ந்து இயேசு உணர்ந்தினார். ஆனால் இவரால் அவர்கள் பாதிக்கப்படும்படியாகவும் அதே சமயம் அவர்களால் இவர் பாதிக்கப்படாத வகையிலும் நடந்து கொண்டார். இயேசு கிறிஸ்துவை தன் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத சிலர் உங்களுக்கு மத்தியில் இருந்தால் அவர்களிடம் அன்பாகவும் அனுசரணையாகவும் நடந்து கொள்ள ஆரம்பியுங்கள். ஏனென்றால் ஆவியில் நிரப்பப்பட்டவராகவும் அவர்களை காட்டிலும் மேன்மையானவராகவும் நடந்து கொள்ள முயற்சித்தால் நீங்கள் எதை சொன்னாலும் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். நீர்மூழ்கியானது நிலத்தில் இருக்கும் வரை எந்த பயனும் இல்லை, தன் பணிகளை கூட அதனால் நிறைவேற்ற இயலாது. ஆனால் நீரில் இருக்கும்போது நீரில் மூழ்கியபடியே தனது பணிகளை செய்து முடிக்கும். புரிகிறதா? ஒருவேளை இந்த நீர்மூழ்கிக்குள் தண்ணீர் புகுந்துவிட்டால் உடனே ஒருவித ஒலி எழுப்பி ஆபத்தை நமக்கு உணர்த்தும். நாமும் இதைப்போல் உலகத்திற்குள்ளாக இருக்க வேண்டுமே தவிர அதில் இருந்து தனித்து நிற்க கூடாது. இன்று அநேக மக்களுக்கு உதவிகள் தேவைப்படுகிறது. அநேகர் ஆலயத்திற்கு சென்று மோசமான அனுபவங்களோடு திரும்பியிருப்பார்கள். அதோடு அவர்கள் ஆலயத்திற்கு சென்ற பிறகும் எதுவுமே நடக்கவில்லை என்பதால் தேவனிடமே சென்று விட்டதாக எண்ணுகிறார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் தேவனுக்கு பிடித்த வகையில் செயல்பட்டிருக்கவே முடியாது. அதனால் அவர்கள் ஆலயங்களை குறித்து மட்டுமல்ல தேவனை குறித்தும் தங்களை கிறிஸ்தவர்களாக காட்டிக்கொள்ளும் யாவரிடத்திலும் தவறான கண்ணோட்டத்தோடு இருப்பார்கள். மேலும் அவர்கள் நம்மை பார்த்தவுடனே ஒருவித தீர்மானத்தோடு தான் செயல்படுவார்கள். இப்படிப்பட்டவர்களின் கவனத்தை நாம் திருப்ப வேண்டும் என்றால் தொடர்ந்து அவர்களுடைய கவனத்தை கவரும் வகையினில்தான் நாம் நடந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்களுக்காகவே வரையறுக்கப்பட்ட கட்டுப்பாடுகளில் நம்மால் இவர்களை வைத்து முடிவெடுக்க முடியாது. மற்றவர்களை குறித்து எவ்வளவு சீக்கிரம் முடிவெடுக்கிறோம் என்பதை நினைக்கும் போது ஆச்சரியம். ஒருவேளை தங்களது தலைமுடிக்கு வண்ணம் தீட்டி இருந்தால் அல்லது சுதந்திரமாக செயல்பட விரும்பினால் சமயத்தில் நான் மற்றவர்களை பார்த்து யாருக்குமே அடங்காத வகையாகத்தான் இருக்க முடியும் என்று யோசித்திருக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, சிலவற்றை அலசி ஆராய்ந்த போது சிலருக்கு இப்படி இருப்பதில் தான் இஷ்டம் என்பதை தெரிந்து கொண்டேன். ஏனென்றால் இப்படி இருப்பதை அவர்கள் விரும்புகிறார்கள். அவர்களை பொறுத்தவரையில் இது அவர்களை கவர்ந்த ஒருவித அலங்காரம், அவ்வளவுதான். நான் செய்பவற்றை நான் விரும்புவதைப் போல் அவர்களும் தங்கள் செய்கைகளை விரும்புகிறார்கள். நம்மை போல் அவர்கள் இல்லை என்பதற்காக எல்லோரையும் ஒரு வகையில் சேர்த்துக் கொள்வதை நாம் நிறுத்தியாக வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுமா? எல்லோரையுமே சேர்த்து கொள்வதன் மூலமாக நமது வட்டத்தை பெரியதாக்கி கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்று அநேகர் தனிமையில் தான் உள்ளார்கள். நம்மை போல் இருப்பவர்களோடு மட்டுமே சேர்ந்து கொள்ள போகின்றோம். இயேசு இவ்வுலகின் மேல் முடிவில்லாத ஒருவித எண்ணம் கொண்டிருந்தார். அவரது சிஷ்யர்கள் 12 பேரும் இந்த சமுதாயத்தின் மேல் தீராத தாக்கம் ஒன்றை கொண்டிருந்தார்கள். மேலும் நம்மை நாமே, எனக்கு சொந்தமான இந்த பூமியின் மீது எனக்கு என்ன தாக்கம் உள்ளது, மற்றவர்களை நான் எந்த விதத்தில் பாதிப்படைய செய்கின்றேன் என்று கேட்டுக்கொள்ள வேண்டும். மற்றவர்களைப் போல இருக்க விருப்பமில்லை, அதே சமயம் அவர்களை ஒதுக்கிவிடவும் விரும்புவதில்லை. நிச்சயமாக இவ்வுலகிலேயே இருந்து கொண்டு அடுத்தவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டுமேயானால் தேவனுக்குள்ளாக பலப்பட்டிருக்க வேண்டும். இல்லை என்றால் இவ்வுலகின் மாயைகளினால் ஈர்க்கப்பட்டு அதன் வழியிலேயே கவரப்பட்டு உங்களுக்கு தேவையில்லாத பல காரியங்களில் ஈடுபட வாய்ப்புள்ளது. நீங்கள் திடமாக இருக்கவில்லை என்றால் எல்லாவற்றையும் விட்டுக் கொடுக்க ஆரம்பித்து விடுவீர்கள். அதனால் தான் பரிசுத்தமான வாழ்வை வாழ்வது பற்றியும் தேவனிடம் பயத்தோடு வாழ்வது எப்படி என்பதை குறித்து நான் பேச இருக்கும் சிலவற்றை நீங்கள் கேட்டாக வேண்டும். பரிசுத்தம் என்பது நான் ஏற்கனவே சொன்னதைப் போல இன்று அநேகரால் நன்கு அறியப்பட்ட ஒருவித பொருள் அல்ல, ஆனால் தேவனால் நன்கு அறியப்பட்ட காரியம். அவர் பரிசுத்த தேவன். அதோடு இன்று கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் பலவிதமான குழப்பங்கள் நிகழ்வதற்கு ஒரே காரணம் எதுவென்றால் நாம் பரிசுத்தத்தை பற்றி அதிகமாக பொதிப்பதில்லை என்பது மட்டுமே காரணமாக இருக்க முடியும் என்று நம்புகின்றேன். கடந்த 6 வாரங்களாக நாம் இதை பார்த்திருக்கின்றோம். அதாவது பல காரியங்களை நானே நேரில் கையாள வேண்டியிருந்தது. மேலும் அவற்றை பற்றி நினைக்கும் பொழுது இன்னும் அநேக வேலைகள் இருப்பதாகவே தோன்றுகிறது. அதாவது அநேகரிடமிருந்து நான் முற்றிலுமாக எதிர்பார்க்காத பலவற்றை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டி உள்ளது. மேலும் நீங்கள் இப்படி கூட கேட்கலாம், என்ன ஆயிற்று, என்ன தவறு? என்னிடம் எல்லாவற்றுக்கும் பதில் இல்லை, ஆனால் தவறான ஒன்று மட்டும் நன்றாகவே தெரியும். அதாவது மக்களுக்கு தேவனிடம் மதிப்பும் பயபக்தியும் இருப்பதில்லை என்பதுதான் அது.
நாம் தேவனை எவ்வளவு தூரத்திற்கு மதிக்க வேண்டுமென்றால் அதை செய்யாதே என்றால் நாம் அதை செய்ய கூடாது. அதோடு தேவன் நம்மிடம் எவற்றையெல்லாம் செய்ய சொல்கிறாரோ அவையெல்லாம் நமது நன்மைக்கே என்பதை நாம் உணர வேண்டும். செய்யக்கூடாது என்று தேவன் சொல்லும் போது அது நமது சந்தோஷத்தை கெடுப்பதற்கானதல்ல, மாறாக நம்மை மரணத்தில் இருந்து தடுப்பதற்காகத்தான். தேவன் நாம் செய்யக்கூடாது என்று சொல்லும் எல்லாமே நமது பலனுக்காகவும் நன்மைக்காகவும் மட்டுமே. தேவனிடம் நாம் பயம் கொள்ளவில்லை என்றால் பரிசுத்தத்தில் நாம் நிறைவடைய முடியாது என்று வேதம் கூறுகிறது. 2 கொரிந்தியர் 7:1 பார்ப்போம். இரண்டு கொரிந்தியர் 7:1 இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுதாரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம் என்கிறது. அவர் என்ன சொல்ல வருகின்றார்? அவர் சொல்கிறார், தேவனோடு கூட சேர்ந்து செயல்பட வேண்டும். அன்புக்குரியவர்களை, தவறான எல்லாவற்றிலும் இருந்து நம்மை நாமே பாதுகாத்து கொள்ள வேண்டும். இறுதியில் முழுமையும் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்வதற்குமான பயணமாக நம் செயல்பாடுகள் அமைய வேண்டும். அதுவும் தேவனிடம் பயம் கொண்டே செயல்பட வேண்டும். இதிலிருந்து நாம் கற்றுக்கொண்டது என்ன தெரியுமா? பிதாவிடம் நான் பயபக்தியோடு மதிப்படும் கூட செயல்படவில்லை என்றால் பரிசுத்தமான வாழ்வை வாழ நான் அவரோடு சேர்ந்து செயல்படவில்லை என்ற அர்த்தம். நான் சொல்வது எத்தனை பேருக்கு புரிகிறது? பிதாவினிடம் பயம் கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. அவர் உங்களை காயப்படுத்தி விடுவார் என்று பயப்பட தேவையில்லை, அல்லது நீங்கள் தவறிழித்தால் உங்களை நேசிக்க மாட்டார் என்று பயப்பட தேவையில்லை. ஆனால் தேவன் தேவன் தான் என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். இதுவும் ஒருவித தொழில்தான். நாம் ஒரு தபால்காரரிடமோ வேறு யாரிடமோ உடன்பாடு ஏற்படுத்திக் கொள்வதில்லை. மேலும் தேவன் நம்மிடம் ஒன்றை சொன்னால் நாம் அதை செய்து முடிக்கும் அளவுக்கு அவர் மீது மதிப்பு மரியாதையும் கொண்டிருக்க வேண்டும். அதை செய்யக்கூடாது என்று தேவன் சொல்வதை நான் மனதார உணரும் போது உங்களுக்கு தெரியுமா ஏன் கூடாது என்பதை கூட நான் புரிந்து கொள்ள வேண்டியதில்லை. குழந்தை பெற்றோரிடம் இப்படி கேட்கும் போது அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஏன், ஏன், ஏன் நீ அதை செய்தாக வேண்டும், ஏனென்றால் நான் அதை சொல்கிறேன் அல்லவா என்பார்கள். ஏன் தெரியுமா? எல்லாவற்றிலும் வரும் ஏன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதில்லை. இன்று நமது படைகளில் எல்லாவற்றையும் எப்படி கையாளுகின்றார்கள் என்பதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன்பு எல்லோருமே கட்டாயமாக சேவை செய்தாக வேண்டும் என்ற அந்த காலங்கள் அனைவருக்கு ஏற்றதாகவே இருந்துள்ளது. ஏனென்றால் வாழ்க்கையில் வேறு எங்குமே பெற்றிடாத பயிற்சிகளை அங்கே பெற்றார்கள். அதாவது ஒழுக்கத்திற்கான பயிற்சி, அதிகாரிகள் சொல்வதை உடனடியாக செயல்படுத்துவது, இப்படியாக அதிகாரத்திற்கென ஒருவித மரியாதை இருந்தது. ஆனால் இன்று அநேகர் இவற்றை பற்றி எதுவுமே தெரியாமல் வளர்ந்து விடுகின்றார்கள். அவர்கள் தங்கள் பெற்றோரை, அரசாங்கத்தை, தங்களது முதலாளிகளை, ஏன் தங்கள் ஆலயத்தின் பெரியவர்களை கூட மதிப்பதில்லை. இது நமது சமுதாயத்தை அழித்துவிட வல்லது. மற்றவர்கள் இதை செய்ய என்று சொல்வதை யாருமே விரும்புவதில்லை. அதோடு எதுவுமே தெரியவில்லை என்றாலும் எல்லாமே தெரிவதாக நினைத்துக் கொள்பவர்களும் உண்டு. அதனால் மரியாதையற்ற மனப்பான்மைக்கு தள்ளப்படுகிறோம். ஆனால் அவர்களிடம் செய்ய சொல்தனமான காரியங்களை குறித்து தேவ் என்னிடம் கூறியுள்ளார். உங்களுக்கு கோபத்தை வரவழைக்கக்கூடிய அற்புதங்கள் செய்து முடித்தார்கள். மேலும் நான் அவரிடம், ஏன் இப்படி அர்த்தமற்றவைகளை உங்களிடம் செய்ய சொன்னார்கள் என்று கேட்டேன். அவரோ, ஏனென்றால் இவை எல்லாம் ஒழுக்கத்திற்கான பயிற்சியே. ஒருவேளை போர் மூளக்கூடிய சூழல் இருப்பதாலோ அல்லது போருக்கு போக வேண்டி இருந்தாலோ அந்நேரம் யாராவது ஒருவர் ஒன்றை செய்ய சொன்னால் ஏன், எதற்கு என்று கேள்வி கேட்க நேரம் இருக்காது. ஏனென்றால் அப்படி சொல்லியும் கேட்காமல் கீழ்ப்படியாமல் இருந்தால் அவர்கள் தன்னைத்தானே அழித்துக் கொள்வதோடு மற்றவர்களையும் சேர்ந்து அழித்து விடுவார்கள். தேவனிடம் மரியாதையோடு நடந்து கொள்ளும் விதமாகவே அவர் நம்மை தயார்படுத்துகின்றார். அவரிடம் மதிப்போடு நடந்து கொள்ளவும் தான். ஏனென்றால் அதை செய்யாதே என்றால் ஏன் என்று கூட தெரிந்து கொள்ள வேண்டி இருக்காது. ஏன் என்று தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் எனக்கில்லை. பிதாவானவர் சொல்வதை செய்ய வேண்டியது எனது கடமையாகும். ரோமர் 3:18 கூட கூட்டம் கூட்டமாக மக்கள் தவறான வழியிலேயே வாழ்ந்து கொண்டிருந்ததை பற்றி பேசப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இருக்கவில்லை என்றும் எழுதப்பட்டுள்ளது. நீதிமொழிகள் 1:7 கர்த்தர் மேல் நாம் கொண்டிருக்கும் மதிப்பும் பயப்படுதலுமே ஞானத்தின் ஆரம்பம் என்கிறது. இன்னும் சொல்ல போனால் கர்த்தர் மேல் உள்ள இந்த மதிப்பும் பயப்படுதலையும் நாம் அறியாத வரையில் வேறு எதையுமே நாம் அறிவதில்லை. என்னோடு சேர்ந்து எசேக்கியேல் 12 பாருங்கள். எசேக்கியேல் 12:13-14 முதலாவதாக எசேக்கியேல் என்ற பகுதியை நீங்கள் முழுவதுமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது எல்லோருமே முயற்சிக்கும் பல காரியங்களை சாலமோன் முயற்சித்தார், சந்தோஷமாய் வாழ முயற்சித்தார். அதுவோ தவறான திசையை நோக்கிய பயணமாயிற்று.
நல்ல விதமாகத்தான் புறப்பட்டார். அவரிடம் என்ன வேண்டும் என தேவன் கேட்டபோது அவர் எனக்கு ஞானத்தை கொடுமென்றார். மற்றவர்களை காட்டிலும் சாலமோன் அதிக ஞானமுள்ளவராயிருந்தார். அதனால் தேவனை குறித்த சரியான பயத்தொடருக்கு ஆரம்பித்தார். இதற்கிடையில் அவர் வழி தவறி சென்று சந்தோஷமாக வாழ்வதற்கு எது தேவையோ அதை செய்ய ஆரம்பித்தார். பல கட்டிடங்களை கட்டினார். அவரிடம் பணமும் பொருளும் இருந்தது. பலதரப்பட்ட மனைவிமார்களும் இருந்தார்கள். ஆனாலும் அவரது நிலைமை பரிதாபமாகவே இருந்தது. உண்மையிலேயே பிரசங்கியை வாசிப்பது மிக நல்லது. ஏனென்றால் அநேக வேளைகளில் எதையாவது செய்வதாக நினைத்துக் கொண்டு நமது நேரத்தை நாம் வீணாக்கி கொண்டிருக்கின்றோம். இதனால் எந்த பயனும் இல்லை. அதனால் நாம் கடைசி இரண்டு வசனங்களுக்கு வருவோம். அங்கவர் காரியத்தின் கடை தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே என்கிறார். நாம் படைக்கப்பட்டதற்கான முழு காரணமே நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான். தேவனுடைய இறையருளின் நோக்கம் எல்லா குணாதிசயங்களின் ஆணிவேர். நம்ம குணாதிசயங்கள் எவ்வாறு வளர்க்கப்படுகிறது? நமக்கு எதுவுமே சரியாக படாத பொழுதிலும், அதை இஷ்டமில்லாத போதிலும் தேவன் சொன்னதற்காக செய்வதன் மூலமே வளர்கிறது. ஒரு சிலருக்கு மட்டுமே இது புரியக்கூடும் என்று நினைக்கிறேன். நாம் எப்போது ஆவிக்குள்ளாக வளர்கிறோம் நிலையிலும் சரியானவற்றை செய்யும் போது, அதாவது தேவன் சொன்னதை என்னால் செய்ய முடிகின்ற தருணத்தில், ஏனென்றால் தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது எனக்கு சந்தோஷம் கிடைப்பதாக நான் உணரும் தருணத்தில். ஆனால் இவற்றை செய்வதனால் நான் வேறு நிலைக்கு உயர்வது இல்லை. எனது கடந்த கால காரியங்களால் தான் இந்த நிலைக்கு உயர முடிந்தது. உண்மையில் எது கடினம் என்று தெரியுமா? உங்களை சரியாக நடத்தாத ஒருவரை நீங்கள் சரியாக நடத்துவது என்பதுதான் கடினம். இதைத்தான் நாம் செய்தாக வேண்டும் என்று தேவன் கூறுகிறார். உங்களை தவறாக நடத்துபவரிடம் அன்பாக இருங்கள். உங்களை காயப்படுத்துவோர், தவறாக பயன்படுத்துவோர், உங்களை திட்டுகின்றவர்களுக்காகவும் ஜெபியுங்கள். தேவன் நம்மை செய்ய சொல்கிற காரியம் எவ்வளவு கடினமானாலும் அதை நாம் செய்வோமே ஆனால் நாம் சிறிதும் எதிர்பார்க்காத வகையில் அவர் நம்மை அதிக அதிகமாக ஆசீர்வதிப்பார் என்று வாக்கு தத்தம் செய்துள்ளார். கடினமானவற்றை செய்யும் போதுதான் நாம் வளர்கிறோம். எல்லோரும் சொல்லுங்கள், சோதிக்கப்படும் போது நான் பலப்படுகிறேன். கடினமானவர்களை செய்யும் பொழுது பலப்படுகின்றோம். ஏனென்றால் கடினமான காரியங்களில் ஆரம்பமாகி நம் மாம்சத்தில் வலி உண்டாகும் போதுதான் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய வலிமையும் உண்டாகிறது. அப்போது நீங்கள் எதையுமே பொருட்படுத்தாமல் இதில் தொடர வேண்டும். எவ்வளவுதான் காயப்படுத்தினாலும் கடினமாக இருந்தாலும் சரி. ஏனென்றால் இப்பொழுது இல்லை என்றால் பிறகு எப்பொழுதுமே முடியாது. இதற்கான ஒரே வழி அதை அனுபவிப்பது மட்டும்தான். ஒன்றை விட்டுவிட்டு ஓடினால் அதிலிருந்து விடுபட முடியாதல்லவா? அப்படி விடுபட அதை அனுபவித்தாக வேண்டும். ஒன்றை கடக்க வேண்டுமாயின் அதன் வழியாகவே செல்ல வேண்டும். இதனால் வாழ்க்கை முழுவதும் நீங்கள் அதை கடக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்காது. அவர் சொல்கிறார், காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனிடம் நாம் மதிப்பு மரியாதையும் கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்தால் அதுவே நமது குணத்தின் ஆணி வேறாகும், எல்லா சந்தோஷத்திற்கும் அடிப்படையாகும். பொருத்தமற்ற சூழ்நிலைகளோடும் கூட பொருந்தி போக முடியும். இதன் அர்த்தம் என்ன தெரியுமா? நாம் தேவனுக்கு பயந்து அவரது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதால் நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு சிறிய தவறும் கூட சரி செய்யப்பட்டு எல்லாவற்றுடன் பொருந்தி போகும் விதமாக அமைக்கப்படும். எல்லாமுமே உங்களுடைய வாழ்வில் எல்லாமே சரி செய்யப்படும். தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பீர்களே ஆனால் அற்புதம். இந்த தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். இந்த பிரச்சனையை நான் எவ்வாறு எதிர்கொள்வது? தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். பணத்திற்கு என்ன செய்வது? தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். எல்லாவற்றுக்கும் வரி செலுத்துவதை போல் தேவனுக்கு பலிகளை ஏறெடுப்பதையும் நிறுத்துங்கள். சுய கட்டுப்பாட்டோடு இருங்கள். தேவன் சொல்வதை மட்டுமே நீங்கள் அப்படி செய்தால் சந்தோஷமாக வாழ்வீர்கள். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. வசனம் 14 கவனியுங்கள். ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். சபையோரே, நாம் எல்லோருமே ஒருவித காலகட்டத்திற்குள்ளாக வந்துவிட்டோம். உண்மையில் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தும் ஒரு பருவத்தில் இருப்பதாகவே நம்புகின்றேன். ஒரு சில இடங்களில் இவற்றை உங்களில் ஒரு சிலர் பார்த்திருக்க கூடும் இல்லையா? அதோடு தேவனோடு கூட ஒப்பந்தம் செய்து கொள்ளும் பருவத்தில் இருப்பதாகவே நம்புகின்றேன். 9:11 என்பது நம் தேசத்திற்கான எச்சரிக்கையாக இருந்திருக்க வேண்டும். இரட்டை கோபுரங்கள் தகர்க்கப்பட்ட போது எல்லோரும் தேவனை எவ்வளவு சீக்கிரமாக நேசிக்க ஆரம்பித்தார்கள். அதாவது எங்கு சென்றாலும் தேவனே
அமெரிக்காவை ஆசீர்வதியும் என்ற வசனங்கள் உங்களுக்கு தெரியுமா? இவ்வாறான வசனங்களை அவர்கள் மாற்றியாக வேண்டும். அமெரிக்காவை ஆசீர்வதித்தருளும் என்று சொல்லியாக வேண்டும். உங்களில் பல்லாயிரக்கணக்கானோர் எங்களுக்காக ஜெபிக்கிறீர்கள், எங்களது ஊழியங்களுக்காக பண உதவியும் செய்கிறீர்கள். நீங்கள் எங்கள் பங்குதாரராக இருப்பதை நாங்கள் எவ்வளவாக ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இப்பொழுது கூறப்போகும் கதைகளைப் போல் சிலவற்றை நீங்கள் கேட்பது அவசியமாகும். எங்களது புத்தகங்கள் அதாவது சுமார் 63 மொழிகளில் உலக மக்களின் நலனுக்காக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதை நான் மிகவும் முக்கியமாக கருதுகின்றேன். ஆண்டுதோறும் சுமார் 1 மில்லியன் புத்தகங்கள் இவ்வாறு மக்களுக்கு கொடுக்கின்றோம். அவர்களுக்கு நற்செய்தியை அவர்களது மொழியிலேயே தருகின்றோம். அல்ஜீரியாவில் இருந்து எனக்கு வந்துள்ள கடிதம், உங்கள் நிகழ்ச்சிகளை எனக்கு மிக பிடிக்கும். உங்கள் போதனைகள் துயரற்ற இதயங்களுக்கு ஆறுதலாகவும் குழப்பமான மனங்களுக்கு தெளிவாகவும் கிறிஸ்துவுக்குள் மட்டுமே விசுவாசத்தால் வல்லமையால் வாழ வேண்டும் என்பதை தெரியப்படுத்துகிறது. அரேபிய மொழியில் ஜாய்ஸின் புத்தகங்களை மொழிபெயர்த்தமைக்காக மிக்க நன்றி. மீண்டுமாக ஒன்றை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். நீங்கள் ஜாய்ஸ் மீரின் ஊழியங்களுக்கு துணையாக இருப்பதால் நற்செய்தியினை உலகமெங்கும் பரவுவதற்கு உதவியாக இருக்கின்றீர்கள். உங்கள் பங்களிப்புக்கு மிக்க நன்றி.